ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் நம்ம சேனலில் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தேர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம் தினம் தினம் புது புது விஷயங்கள் பேசுகிறோம் புதுசாக வந்து பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வீடியோக்களை பார்த்துட்டு தொடர்ந்து இதனுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுக்கு என்ன தோணுனாலும் அதையெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதற்கான பதில்களையும் அதற்கான வீடியோக்களையும் நம்ம மேக் பண்ணலாம் இன்னைக்கு பேச போகிற விஷயம் ஒரு சகோதரியோட கேள்வி தான் ஹவு டு செலக்ட் எ பர்சன் ஃபார் அரேஞ்சு மேரேஜ் ஃப்ரம் மேட்ரிமோனியல் சைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது மீடியாக்கள் மூலமாக வந்து வரன் பார்க்குற ஒரு காலம் தான் இது அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நிறைய புரோக்கர்கள் அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க மூலமாக அல்லது நம்ம டைரெக்டாக நேரடியாக பார்த்து முடிவு செய்த வரன்கள் தேர்ந்தெடுத்த வரன்கள்லாம் போய் இப்போ எல்லாமே இன்டர்நெட் மூலமாக வீட்டில் உட்காந்தபடி வரணுங்களை செலக்ட் பண்ண ஒரு காலம் வந்துடுச்சு இது ஒரு விதத்தில் நல்ல விஷயம்னாலும் இதுலேயும் நிறைய தீமைகளும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது நல்லதுன்னு ஒன்று இருந்தாலே கெட்டதுன்னு ஒன்று இருக்க தானே செய்யும் நம்ம சேனலில் இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரியான மேட்ரி மோனி எல்லாம் போய் ஏமாந்துருக்காங்க எல்லா சைட்டையும் நம்ம அப்படி குறை சொல்ல முடியாது பெண் பார்க்குற ஒரு மாப்பிள்ளையாக இருக்கட்டும் மாப்பிள்ளை பார்க்குற பெண்ணாக இருக்கட்டும் வாழ்க்கையில இவங்க எதை நோக்கியிருக்காங்க என்ன தேடல் இருக்குது அப்படிங்கிற அவங்களுடைய மைண்ட் செட் பொறுத்து தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் சில பெண்கள் என்ன யோசிப்பாங்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் வாட்ட சாட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பையங்க என்ன நினைப்பாங்க பெண் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கணும் ரொம்ப கலையாக இருக்கணும் கலராக இருக்கணும் பெருசாக வேலை பார்க்கணும் ஏற்குறைய சினிமா சார் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் தான் யோசிப்போம் இது எல்லாமே இந்த வயசில் இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனுடைய எதிர்பார்ப்பு அதுவே இன்னும் பத்து வருஷம் போனதுக்கப்புறம் இருபது வருஷம் போனதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையோட நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு யாரும் யோசிக்க முடியாது யோசிக்க மாட்டோம் ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும்போது நம்ம இந்த இளமை நிலையிலிருந்து தள்ளி ஒரு முப்பது வயசில் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கும்போது நாற்பது வயசில் இருக்கும்போது ஒரு தேவை நமக்கு எப்படி இருக்கும் அப்புறம் நமக்கான தேவை என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இந்த இருபத்தி ரெண்டு வயசில் இந்த இருபத்தஞ்சி வயசில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த வரம் தேடுற விஷயத்தில் மிகச்சரியான ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் பெரியவங்களே பார்த்து ஊரறிய விழா கொண்டாடி ஒரு கல்யாணத்தை பண்ணி ரொம்ப பிடிச்சு பண்ணிக்கிற அந்த விஷயங்கள் கூட சரியான ஒரு வாழ்க்கையை அமையிறதில்ல நிறைய பேருக்கு அது வந்து ஒரு டிவோர்ஸில் முடியுது இல்லை ஒரு வெறுப்பான வாழ்க்கையில் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்ந்துட்டுருக்காங்க பிரிஞ்சு வாழ்கிறாங்க ஸோ அதனால் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தொடர்ந்து ஒருத்தரோட பேச முடியல போர் அடிச்சிடுது ஒரு ஆறு மாதம் ஒருத்தரோட பழகுறோம் போர் அடிச்சிடுது அங்கேருந்து விலகுறோம் அப்போ இந்த மனம் என்ன எதிர்பார்க்குது எதையும் நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும் ஏன்னா இந்த பதினெட்டு வயசில் இருபத்தஞ்சி வயசில் இருபது வயசில் பார்க்குற இந்த பெண் அல்லது இந்த ஆண் அறுபது வயசில் இப்படி இருக்க போகிறதில்லை எழுபது வயசுல ஐம்பது வயசுல இப்படி இருக்க போகிறதில்ல எல்லாம் மாறும் தோல் சுருங்கும் முகம் மாறும் நாடி தளரும் இந்த இளமை இந்த அழகு இந்த வீரம் அப்போ இருக்காது அப்போ வெறும் வீரத்துக்காகவும் இந்த இளமைக்காகவும் இந்த அழகுக்காகவும் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு இது அத்தனையும் அப்படியே சேஞ்ச் ஆகும் ஆப்போசிட்டா மாறும் அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் இருக்கான்னு பார்க்கணும் இன்றைக்கி எத்தனை பேர் பெரியவர்களை நம்ம வரவேற்று பேசுகிறோம் வயசான தாத்தாக்கள் பாட்டிகளை எத்தனை பேர் கொஞ்சி மகிழும் கொண்டாடுறோம் இல்லையே விலகித்தானே போகிறோம் இதே நிலைமை நமக்கு நாளைக்கு வருமில்ல ஸோ அப்போ நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அந்த நிலை வேணும் வாழ்க்கை துணை அப்படின்னு தான் சொன்னாங்க இருபத்தஞ்சி வயசில் நமக்கு துணை தேவையில்லை இருபது வயசில் துணை தேவையில்லை ஆனால் எழுபது வயசில் ஒரு துணை தேவை அப்பா அம்மாங்கிற அந்த உறவுகள் அப்போ இருக்காது அந்த அப்பாவும் அம்மாவுமா இருக்கிற ஒரு கணவனோ ஒரு மனைவியோ நமக்கு வேணும் அதனால தான் அந்த வாழ்க்கை துணைன்னு சொன்னாங்க அந்த துணையை இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோங்கிற அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் மிகச் வரணும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் ஒருவேளை காதலிக்கும் போது ஒரு நல்ல ஆண்மகன் ஒரு நல்ல அழகான பெண் அப்படின்னு நினச்சி கூட நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அது காதலுக்கு சரியாக இருக்கும் ஆனால் ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ அது சரியான தகுதியாக அப்படின்னா இருக்காது ஏன்னா அது வாழ்க்கைங்கிறது வேற காதலுங்கிறது சும்மா சுற்றி தெரிகிறதுக்கும் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இளமை காலங்களை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் காதல் இருக்குது ஆனால் இதே சந்தோஷத்தோட முதுமை காலத்தையும் நம்ம கழிக்கணும் அப்படின்னா அதுதான் திருமண வாழ்க்கை சில பேர் நினைக்கலாம் ரோட்டில் போகும்போது தெருவில் போகும்போது நமக்கான ஜோடி பொருத்தமாக இருக்குது நாலு பேர் பார்த்தாங்கன்னா நல்லது சொல்லணும் வா இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஜோடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம் எழுபது வயசில் யாராவது ரோட்டில் வர தாத்தாக்களையும் பாட்டிகளையும் பார்த்து இவங்க நல்ல ஜோடி பொருத்தமான ஜோடின்னு சொல்லியிருக்காங்களா சொல்லியிருப்பாங்க எதனால் சொல்லியிருப்பாங்க எழுபது வயசானாலும் இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு குறையில் இவர்கள் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிற அந்த பண்பு குறையில் இவ்வளவு கேரிங்காக இருக்காங்க பா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஜோடி இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க அழகை ஒப்பிட்டு யாரும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அந்த எழுபது வயசில் அவர்கள் அழகை எல்லாமே குறைஞ்சி போயிருக்கோம் அதுதான் இப்போ இப்படி இருக்கிறவர்கள் எப்போதும் இப்படியே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால தான் நாம் தவறான ஆட்களை செலெக்ட் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் மனம் தயாராக இருக்கணும் அந்த தயாரான நிலைமைக்கு அப்புறம் ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணும்போது தான் லைஃப்பில் வர எல்லா விஷயத்தையும் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும் அதனால் வரனை தேடணும் வரனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான ஹைட்டு உங்களுக்கான வெயிட்டு அது என்ன கலராக வேணால் இருக்கட்டும் ரொம்ப கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஆனால் மனசு நிறைய அன்பு இருக்கான்னு பாருங்கள் சொத்து பத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க சொத்து நம்ம கூட சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் ஆனால் நம்மளை பத்திரமாக பார்த்துப்பாங்களா நமக்கு அவங்க தான் சொத்து அவங்களுக்கு நம்ம தான் சொத்து அப்படி எடுத்துப்பாங்களா அதை பாருங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு அதிகபட்சம் ஆறு வயசு ஏழு வயசுக்கு தகுந்த மாதிரியான வயசு வித்தியாசங்களை பார்த்துக்கணும் பேசுகிற விதம் பழகிற விதம் அவங்களுடைய குடும்ப பின்னணி வளர்ந்த விதம் குறிப்பாக மனுஷங்களை சக மனுஷங்களை எப்படி நேசிக்கிறாங்க எப்படி பழகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல ஒரு படிப்பறிவு இருக்கிற சுய அறிவு இருக்கிற அதுக்காக படித்தவங்களுக்கு எல்லாமும் நிறைய அறிவு இருக்குது அப்படின்னோ படிக்காதவங்களுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இல்லை படித்தவங்களை விட படிக்காதவங்க தான் நிறைய அறிவோடு இருக்காங்க ஸோ அதனால் அப்படி நம்ம ஒப்பிட்டுட முடியாது நல்ல திறமையான அறிவான ஆட்களை செலெக்ட் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம சொந்தங்களையும் பந்தங்களையும் மதித்து நடக்கிறவங்க அம்மா அப்பாவுக்கு நம்மளை மாதிரியே மரியாதை கொடுக்குறவங்க அப்படிப்பட்டவங்கள செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் மேட்ரி மனையில் பார்க்குறது எல்லாமே கண்டிப்பாக உண்மையான ஆட்களும் இருக்காங்க பொய்யான ஆட்களும் இருக்காங்க பண தேவை காசு தேவை உடனே சந்திக்கணும் மீட் பண்ணணும் அங்கே ஒரு ரூம் போடுறேன் இங்கே ஒரு இடத்துக்கு நான் வரேன் அப்படிலாம் சொல்கிறவர்களே தயவு செஞ்சு நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வரன் பார்த்தாலும் பேசுகிறது பெற்றோர்களாக இருக்கட்டும் பெற்றோர்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க உங்களுக்கான விஷயத்துக்கு அவங்க கரெக்டாக இருக்காங்களான்னு பாருங்கள் அப்படி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுங்கள் நீங்களே ஒரு முடிவெடுத்து நீங்களே சந்தித்து நீங்களே மீட் பண்ணி அவங்க கேட்குறாங்க அது கேட்டாங்க இது கேட்டாங்க அப்படின்லாம் கொடுத்து அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசியாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் அப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கணவன் வேணும் எனக்கு வரப்போகிற கணவன் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில பெண்கள் சொல்லுவாங்க ஆண்களும் அதிகப்படியாக சொல்கிறது அதுதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பசங்களும் சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சரிதான் ஆனால் எத்தனை பேருடைய அம்மா அப்பாக்கள் இன்னைக்கு இருபத்தஞ்சி வயசு எளிமையோடு இருக்காங்களா இந்த நாற்பத்தஞ்சி வயசில் ஐம்பது வயசில் பட் அப்பாக்கிட்ட ஒரு மேன்லி இருக்கும் ஒரு அந்த மேன்லி லுக் இருக்கும் அது ஓகே இந்த வயசில் பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய அழகெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்பாவும் அம்மாவும் நமக்காக உழைச்சி உழைச்சி தானே வீணாக போனாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற அப்பா அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்கணுன்னா அப்படி தான் ஒரு பொண்ணையும் பையனையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்போ அங்கே முக்கியமே இல்லை நம்ம எதையெல்லாம் முன்னிறுத்தி ஒரு ஆணையும் பெண்ணையும் வரணா பார்க்குறோமோ அந்த விஷயங்கள்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் முன்னிறுத்தாத தகுதிகள் இருக்கும்னா இந்த கேரிங் எடுக்கிறதா இருக்கட்டும் நம்மளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் நம்ம கூட இருக்கிறதா இருக்கட்டும் நம்மளை நேசிக்கிற அந்த அன்பாக இருக்கட்டும் அதோட சதவிகிதம் பாருங்கள் அது அதிகமாக இருக்கும்னா அதை மட்டுமே செலக்ட் பண்ணுங்கள் லைஃப் லாங் வராத ஒரு விஷயம் வெளியழகு உள் அன்புங்கிறது காலகாலத்துக்கும் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் சந்தேகங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்